फ्रेंड्स वेलकम बैक टू बालन सरेटी किचन இன்னைக்கு நம்ம கோவக்காய் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அங்க வீடியோக்குள்ள போலாம் கோவக்காய் மசாலா செய்யிறதுக்கு நம்ம வந்து முதல்ல கோவக்காயை எண்ணெயில வதக்கி எடுத்துருவோம் முதல்ல நான் என்ன செய்றேன் இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு நம்ம கோவக்காயை இத வதக்கி எடுத்துருவோம் கோவக்காய் நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம மசாலா செய்ய ஆரம்பிக்கலாம் கோவக்காயில வந்து மருத்துவ குணம் நிறைய இருக்கு குறிப்பா சுகர் பேஷண்ட்க்கு சுகரை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு இது வாரத்துல ஒரு வாட்டி சேர்த்துக்கலாம் உடம்பல கோவக்காய் ஒரு அளவுக்கு எண்ணெயில எல்லாம் வதங்கிருச்சு இப்போ நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே எண்ணெயிலேயே நான் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறேன் கடுகு வெடிச்சிருச்சு நான் வெங்காயம் சேர்க்குறேன் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சு சேர்த்துருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ கருவேப்பிலை சேர்க்குறேன் ஒரு தக்காளி வெட்டி வச்சது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வதக்கி வச்ச கோவக்காய் சேர்த்துருவோம் இப்போ இதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துடலாம் நீங்கள் கோவக்காய் முதல்ல எண்ணெயில் வதக்காமல் நேரடியாக போட்டிங்கன்னா வேகிறதுக்கு நேரம் எடுக்கும் வெங்காயம் தக்காளி கரிஞ்சு போயிடும் இப்போ நம்ம ஏற்கனவே எண்ணெயில் நல்லா வதக்கிறதுனால இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் தேவையான மஞ்சத்தூள் சேர்க்குறேன் மிளகாத்தூள் இந்த டிஷ்ஷுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல நம்ம எண்ணெயிலேயே தான் வதக்குறோம் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுட்டு எடுத்துடலாம் ஒரு 5 நிமிஷம் இப்போ மூடி திறந்து பார்க்கலாம் கோவக்காய் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன்